திருநாளுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பேரானந்த பெருவாழ்வுதரும் குருவருளும் திருவருளும் கூடிய அற்புதமான இந்த பொது வாழ்வியல் சிந்தனை. நம்மக்கிட்ட ஒரு அன்பர் கேட்டார், அதாவது குடும்ப நண்பர், நல்ல மனிதர், இந்த நவகோள் மகிழ்ந்து நன்மை அழித்திடும் ஒரு வார்த்தையை கொஞ்சம் விவரித்து சொன்னால் பரவாயில்ல அப்படின்னு. நவகோள் மகிழ்ந்து நன்மை அழித்திடும்னு நான் அவற்ற ஒரே வரியில் சொன்னேன். எனக்கா பூமி மகிழ்ந்துருக்குன்னு நீ நினச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். நீங்கள் பூமியை மகிழ வச்சுருக்கீங்களா, அதை மகிழ்ச்சியாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு. இல்லைப்பா, நான் ஒன்று ஒரு விஷயம் சொல்ல சொன்னால் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை சொல்கிறீங்களே அப்படின்னு. ஐயா, நிஜம்தான், நம்ம வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த பூமியானது எதை போட்டாலும் ஒன்றை பத்தாக்கி தரும். இது விவசாயிகளுக்கு தான் புரியும். ஏதாவது விதையை போட்டால், விதை ஒன்று போட்டால் சொரா ஒன்று முளைக்கும். நல்லா பாருங்கள், நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். எப்படிலாம் பதில் வச்சுருக்காங்க பாருங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு நவகோள் மகிழ்ந்து நன்மை அழித்திடும். சார், நம்ம சுற்றி இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ரெண்டு தான் பார்க்குறோம்யா. ஒன்று சூரியன், ஒன்று சந்திரன், இந்த ரெண்டை தான் பார்க்குறோம். அப்புறம் எப்படிங்க நவகோள் மகிழ்ந்து நன்மை அழித்திடும்னு? இது இடையறாத ஒரு வழிபாடு. இந்த வரி எதில் இருக்குன்னு எடுத்திருக்காரு, கந்தசேஷ்டி கவசத்துலேருந்து எடுத்திருக்காரு. அப்போது அதை சொல்லும் பொழுது நவகோள் மகிழ்ந்து நன்மை அழித்திடும்ங்கிற இந்த வரி இருக்குது. எதனால்? வழிபாடு செய்தால் நன்மை பயக்கும். சார், இது என்ன சார் நிஜமா? உண்மைதான். நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ஏதோ ஒன்று அனுப்பினாங்க, போய் டொப்பக்கடின்னு விழுந்துருச்சு. எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் போய் விழுந்து அந்த இதுவே இதாக போச்சு, ஒன்று பயனற்று போச்சு. அதனால் எந்த விதமான தகவல் தொடர்பும் நமக்கு இல்லை. ஏன், என்ன காரணம் சார்? இது நன்மையா தீமையா? நம்ம நாடு முன்னேற்றம் அடைய வேண்டுமே ஆனால் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. சார், எந்த விதமான சேட்டிலைட்டுமே விடலை. அப்புறம் எப்படி சார் பஞ்சாங்கத்துலேயும் கேலண்டர்லேயும் போடுறாங்கல்ல? பஞ்சாங்கத்துலேயும் கேலண்டர்லேயும் போடுறாங்க, இன்றைக்கி சுபிட்ச மழை வர்ஷிக்கும், அடுத்தாரு போல் இன்றைக்கி இந்த கோள்கள்லாம் சஞ்சரித்தா உடனே மழை பெய்யும் அப்படின்னு போட்டு போடுறாங்களே, எப்படி சாத்தியம்? 2021 பிறந்தாச்சு, வரப்போகிற சித்திரை மாதம், வைகாசி மாதம், இந்த ரெண்டு மாதமும் சரியில்லை, புதுசாக ஒரு கிருமி வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய இந்த பஞ்சாங்க வல்லுநர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி கணிக்கிறாங்க? கோள்களெல்லாம் கணிக்கிறாங்க, உட்கார்ந்த இடத்துல கணிச்சு வச்சுட்டாங்க. ஐயா, எங்கே வழிபாட்டியல் தொடர்ந்து இருக்கோ அந்த வழிபாட்டியல் ரீதியாக கோள்கள் மகிழ்ச்சி பெறும், அது மகிழ்ச்சி அடைஞ்சால் நமக்கு நன்மையே நடக்கும். ஆகையினால ரத்தன சுருக்கமாக வச்சுட்டாங்க. ஆகையினால நம்ம பூமியையும் மகிழ்விக்க செய்வோம், நாமும் மகிழ்ந்து வாழ்வோம். மகிழ்ச்சி, நன்றி.